தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழ்நாட்டில் உர விவசாயத்துறையிலிருந்து ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த உரத்துறைக்கு யாரெல்லாம் தகுதி, யார் அப்ளை பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், போஸ்டிங்ஸ் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனல் லிங்க் ஒன்று இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த மாதிரி நிறைய கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, நேஷ்னல்ஸ் ஃபர்டிலைசர் லிமிடெட், அதாவது என்எஃப்எல் அப்படின்னு சொல்லுவாங்க, இவங்கக்கிட்டேருந்து ஒரு நான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கான ஒரு புதிய வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வேகன்சியை பொறுத்தளவுக்கு அவங்களோட 4-5 யூனிட்லேயுமே தனித்தனியாக வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரு, அசிஸ்டண்ட்டு, ஸ்டோர் அசிஸ்டண்ட்டு, லோ கோஆர்டினேட்டர், நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான நான் எக்ஸிக்யூட்டிவ் பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையாக செக் பண்ணிடலாம். ஸோ டோட்டலாக மொத்தம் எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 334 வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 334 வேகன்சியை பொறுத்தளவுக்கு முதல் போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ரொடக்ஷனில், மெக்கானிக்கலில், இன்ஸ்ட்ருமெண்டேஷனில், எலக்ட்ரிக்கலில், டிராஃப்ட்ஸ்மேனில், அதே மாதிரி என்டிடியில் கெமிக்கல்லன்னு சொல்லிட்டு நிறைய டைப்பில் ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டன்ட் வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜூனியர் இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் என்ன ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18-30 வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓசி பிரிவினருக்கு எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷனும், ஓபிசின்னு சொல்லக்கூடிய பிசி, எம்பிசி, டிஎன்சி, பிசிஎம் இந்த 4 பிரிவினருக்கும் ஒரு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ இதுக்கு யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ரெகுலர் டிப்ளமோ வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க, ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்களாம் இந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்சி வந்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்களும் இந்த ப்ரொடக்ஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே அடுத்து மெக்கானிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அந்த சம்மந்தப்பட்ட ஃபீல்டில். இப்போ மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கலில், இன்ஸ்ட்ருமெண்டேஷனாக இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல்னு சொல்லிட்டு அது சம்மந்தமான டிசிப்ளினில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூனியர் இன்ஜினியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் அப்ளை பண்ணலாம். அடுத்து பாருங்கள், ஸ்டோர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான். ரெகுலர் கிரேடில் நீங்கள் சயின்ஸ்லேயோ, காமர்ஸ்லேயோ, ஆர்ட்ஸ்லேயோ டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். ஸோ இதுக்கப்புறம் லோகோ அட்டெண்டட் கிரேட் 2 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான். இதுக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து நர்ஸு போஸ்டிங்கு, ஃபார்மஸ் போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க. நர்ஸும் சரி ஃபார்மஸ்ட்டும் சரி 12th முடிச்சுட்டு டிப்ளமோ நர்சிங்லேயோ, டிப்ளமோ ஃபார்மஸிலேயோ முடிச்சிருந்தாலோ, இல்லை பேச்சுலர் டிகிரி நர்சிங்லேயோ ஃபார்மஸிலேயோ முடிச்சிருந்தாலோ தாராளமாக இந்த 2 போஸ்டிங்ஸ்க்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து லேப் டெக்னீஷியன் போஸ்டிங் அதே மாதிரி தான், 12th சயின்ஸில் முடிச்சுட்டு டிப்ளமோ லேப் டெக்னீஷியன் டிஎம்எல்டி முடிச்சிருந்தாலோ, இல்லை பிஎஸ்சி எம்எல்டி முடிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து எக்ஸ்ரே டெக்னீஷியன் கொடுத்துருக்காங்க. அடுத்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்டெண்டன்ட் கிரேடு ஃபிட்டர் வெல்டர்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ரே டெக்னீஷியனை பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான், டிப்ளமோவோ பிஎஸ்சியோ நீங்கள் ரேடியாலஜியில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டை பொறுத்தளவுக்கு 3 இயர்ஸ் பிகாம் டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அட்டெண்டன்ட் கிரேடை பொறுத்தளவுக்கு சம்மந்தப்பட்ட ட்ரேடில் நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ முடிச்சிருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எடுத்துக்காட்டாக ஃபிட்டர் வெல்டர் கொடுத்துருக்காங்கன்னா ஃபிட்டர் வெல்டர் ட்ரேடில் நீங்கள் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இப்போது இன்னொரு லோகோ அட்டெண்டன்ட் கிரேட் 3 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கும் அதே ஏஜ் லிமிட் தான், 10th முடிச்சுட்டு ஐடிஐ வந்து டீசல் மெக்கானிக் ட்ரேடில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசி போஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ஓடி டெக்னீஷியனுங்க, ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னீஷியன். இதுக்கும் 18-30 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட்டு. அதே மாதிரி 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி முடிச்சுட்டு 1 இயர் வந்து ரெகுலர் டிப்ளமோ ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜிஸ்ட் முடிச்சிருந்தாலோ, இல்லை அந்தேஷியா டெக்னாலஜி முடிச்சிருந்தாலோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட் ஒன்று இருக்குங்க, nationalfertilizers.com. இதில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ரூபா வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸாக வாங்குறாங்க எல்லாருக்கிட்டேயுமே. இந்த 200 ரூபாயை கூட நீங்கள் எஸ்சிஎஸ்டி பே பண்ண தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். உமன் கேண்டிடேட்ஸும் ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதற்கான செலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே இருக்குது. சிங்கிள் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் சென்டரை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் சென்னையை ஒரு சென்டராக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு போஸ்டிங்ஸும் சென்னையோட அவங்களோட கார்ப்பரேட் ஆஃபீஸ் யூனிட்டில் வேலை இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள்.
எக்ஸாமினேஷனை பொறுத்த அளவுக்கு 150 மார்க்குக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு, அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில போஸ்டிங்ஸ்க்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எடுத்துக்காட்டால் அந்த ஐடிஐ போஸ்டிங்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஸ்கில் டெஸ்ட்டுமே கண்டிப்பாக வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மற்ற போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் தான், அதில் யார் நல்ல கட் ஆஃபில் வரீங்களோ அவங்களுக்கு தான் போஸ்டிங்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்பாயின்மெண்ட்டை பொறுத்தளவுக்கும் அவங்களோட எந்த யூனிட்டில் வேணால் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலையும் இருக்கலாம், இல்லை ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணால் உங்களுக்கு போஸ்டிங்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே போட்டாலும் நீங்கள் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்களோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றையாக தெளிவாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லாத்தோட லிங்க்குமே இருக்குங்க.